Super. Yummy, yummy. Hello friends. Happy Onam. இன்னைக்கு வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளான முறையில எப்படி ஸ்வீட் செய்யறதுன்ற பார்க்கலாம். இன்னைக்கு ரெண்டு ஸ்வீட் செய்ய போறங்க. ஒன்னு பருப்பு கோழி, ஒன்னு பால் பாயாசம். ரெண்டுக்கும் தேவையான பொருட்கள் என்னன்னுட்டு பார்க்கலாம். பருப்பு போலி செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் கடலைப்பருப்பு, ஒரு கப் மைதா, ஒரு கப் சர்க்கரை. பால் பாயசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் 1 லிட்டர் பால், 2 ஸ்பூன் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ், தேவையான அளவுக்கு திராட்சை முந்திரி, சிறிதளவு ஏலக்காய் பொடி, சிறிதளவு நெய். இப்போ வாங்க செய்முறையை பார்க்கலாம். போலி செய்யறதுக்காக ஒரு பவுல்ல ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. சிறிதளவு உப்பு, சிறிதளவு மஞ்சள், கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. 100 ml நல்லெண்ணெயை விட்டு 1 hour மாவு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் குக்கர்ல ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ஊற வச்ச கடலைப்பருப்பை சேர்த்து சிறிதளவு உப்பு, சிறிதளவு மஞ்சள் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு விசில் வந்துருச்சுங்க. பருப்பு நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. பாருங்க பருப்பு நல்லா வெந்துடுச்சு. அதை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. பருப்பு ஆறதுக்குள்ள ஒரு பாத்திரத்தில் பால் பாயசம் ரெடி பண்ணிக்கலாங்க. 1/2 லிட்டர் பாலை நான் சேர்த்துக்கிறேங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு ஊற வச்ச பாசுமதி ரைஸை 2 ஸ்பூன் அளவுக்கு நான் பாலில் ஆட் பண்ணிக்கிறேங்க. பாலில் 10 நிமிஷம் அளவுக்கு ரைஸ் நல்லா வேகட்டோங்க. தேவையான அளவுக்கு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ சிறிதளவு ஏலக்காய் பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு முந்திரி திராட்சையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து பாலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பருப்பு போலி செய்கிறதுக்காக ஆற வச்சிருக்கிற பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அரைச்சி எடுத்த கடலைப்பருப்பு மாவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க. கூடவே 1 கப் சர்க்கரையையும் ஏலக்காய் பொடியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க மாவோட சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இந்த பதம் வந்த பிறகு எடுத்துக்கலாங்க. இப்போ கோழி செய்யறதுக்காக 1 மணி நேரம் ஊற வச்ச மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எண்ணெயை வடிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இன்னொரு தடவை மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கையில் வச்சு மெல்லிசாக தட்டி அதில் பூரணத்தை வச்சு நல்லா வெளியே வராத இருக்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணுங்க. இப்போ போலிய மைதா மாவுக்கு பதிலாக அரிசி மாவுல தொட்டு நான் தேய்ச்சி எடுத்துக்க போறேங்க. எந்த அளவுக்கு மெலிசா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மிதமான சூடில் சுட்டு எடுத்துடலாங்க. டேஸ்ட்டுக்காக லேசாக நெய்யை தடவி விட்டுக்கலாங்க. பாருங்கள் ரொம்ப தீயை விடாமல் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் போலியை ரெடி பண்ணிக்கலாங்க.
பாருங்க நம்மளோட பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க ஓணம் ஸ்பெஷலா பருப்பு போலியும் பால் பாயசமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தொட்டு சாப்பிட்டு பாருங்க, அமிர்தம் மாதிரி இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.